லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சமூக நீதி வரலாற்றிலே இன்று ஒரு மிக முக்கியமான நாள். தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்த பொழுதே சமூக நீதிக்காக உரத்த முறையிலே குரல் கொடுத்தார். சமூக நீதி என்ற வகுப்பாரி உரிமையை காங்கிரசின் பல மாநாடுகளில் முன்மொழிந்தார். அதை காங்கிரஸ் பார்ப்பனர்கள், ஆதிக்கவாதிகள் அந்த தீர்மானத்தை அனுமதிக்காத காரணத்தினால் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பார்ப்பனர் அல்லாதாருக்கு 50% இடங்கள் மட்டுமே கேட்டார், மறுத்தார்கள். தந்தை பெரியார் வெளிவந்ததற்கு பின்னாலே அந்த சமூக நீதி பிரச்சனையை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தார். அதனுடைய விளைவு 50% கொடுக்க முடியாது என்று சொன்ன நிலை மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 69% இடஒதுக்கீட்டை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான தந்தை பெரியாரும் அவர்கின்ற சுயமரியாதை இயக்கமும் அதன் மறுவடிவமான திராவிடக் கழகம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். சமூக நீதிக்காக திராவிடக் கழகம் நடத்திய போராட்டங்கள், பிரச்சாரங்கள் மிக பெரிய வரலாறு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அகில இந்திய அளவிலே பிற்படுத்தப்பட்டவருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லை. இந்தியா குடியரசாகி 50 ஆண்டுகளாகியும் அந்த நேரத்திலே மண்டல் குழு பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிடக் கழகம் 42 மாநாடுகளையும் 16 போராட்டங்கள் நடத்தி கடைசியில் இறுதி வெற்றியும் பெற்றது. ஆகவே திராவிடக் கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கையின் வழியிலே அது எடுத்து வைத்த எந்த முயற்சியும் தோல்வி அடைந்ததில்லை. அந்த வகையிலே நீட்டை எதிர்த்து இன்றைக்கு 5 முனைகளிலிருந்து தமிழ்நாட்டின் 5 முனைகளிலிருந்து இளைஞர்கள், மாணவர்களின் தோழர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்ற 11ஆம் தேதி சேலத்திலே சங்கமும் ஆகியிருக்கிறார்களும். இதற்கு முன்னால் கூட நீட்டை எடுத்து பல முனைகளில் 2 சக்கர வாகன பேரணி நடத்தி விருத்தாசலத்திலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். அந்த வகையில் இப்பொழுது அந்த 2 சக்கர பேரணி நடத்த இருக்கின்றோம். மக்கள் மத்தியிலே கருத்துக்களை எடுத்து சொல்லும் அரசாங்கம் எப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியிலே எழுச்சியை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி மக்களுக்குத்தான். அந்த முறையில் திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலே போராட்டம், பிரச்சாரம் என்ற 2 அடிப்படையில்தான் ஒவ்வொருவற்றையும் ஈட்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திலும் நிச்சயமாக நாம் வெற்றியடைவோம். இது ஏதோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள 145 கோடி மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்காக திராவிடக் கழகம் மேற்கொள்கின்ற இந்த போராட்டம், இந்த போராட்டம் வெற்றியடையும். அதற்கான ஒத்துழைப்பை அனைத்து கட்சிகளும், பிஜேபியை தவிர அனைத்து கட்சிகளும் இந்த திராவிடக் கழகத்தின் முயற்சியை, இந்த பேரணியை விரும்புகிறார்கள், போராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். வெற்றி நமது வெல்க சமூக நீதி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.